Hello friends, welcome to Madhi's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது கேரளா ஸ்பெஷல் தக்காளி மோர் குழம்பு. இது ரொம்ப சுலபமா பண்ணிடலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த மோர் குழம்ப நீங்க வாழைக்காய் வறுவலோடையோ இல்ல உருளைக்கிழங்கு வறுவலோடையோ சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி 2 நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன். தேங்காய் எண்ணெய் இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயில யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, தயிர் 1/2 கப்பு, நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சு வச்சிருக்கேன், சீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், தாளிக்க கருவேப்பிலை. நம்ம எப்பொழுதும் செய்கிற மோர் குழம்பு மாதிரி பருப்போ அரிசியோ ஊற வச்சு தேங்காயோட அரைக்க போறதில்ல. தேங்காய், சீரகம், பச்சை மிளகாயை மட்டும் அரைச்சு தயிரோட சேர்க்க போறோம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் 3 நல்லா தண்ணி விட்டு அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல முதல்ல தயிரை சேர்த்துடலாம். அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ குழம்பு திக்னஸ்க்கு ஏற்றபடி தண்ணி எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மோர் குழம்ப தாளிக்க போறோம். அதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க.
தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மோர் குழம்புல நம்ம தக்காளி ஆட் பண்றதுனால தயிர் நல்லா புளிக்காத தயிரா யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தேங்காவோட பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க தக்காளி நல்லா தொக்கு மாதிரி சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம தயிரும் தேங்காய் கலவையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்ப கொதிக்க விட்டுறலாம். ஒரு கொதி மட்டும் வந்தா போதும். மேல நுரைச்சு வர்றப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம சுவையான தக்காளி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மதீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.